நிச்சயதார்த்த துணிமணி எடுக்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டு வந்துருந்தப்போ ரவுடி கோட்டையில் அந்த கோட்டை ஏரியாவில் அவன் வச்சதுதான் சட்டம். அவனை சமாளிச்சு அங்க போய் நந்துவனம் வளர்த்துக்கிட்டு வர முடியாது. அதுக்காக சின்னம்மாவை அங்கேயே விட்டுற முடியுமா? எங்க உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவோம். வாங்கடா நில்லுங்க. நந்துக்காக உங்க உயிரை பணைய வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நந்து என்னுடையவ, இந்த ப்ராப்ளம் கூட என்னோடது. நீ சாப்பிடாம இருந்த என் மனசு தாங்குமா? இப்போ நான் ஓட்டி விடுவா, நீ சாப்பிடுவியா? 16 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு பிடிச்சிருந்தா என் உடம்பாசிய தீர்த்துதான் ஆகணும். ஆனா நீ என் மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் எனக்கு அக்கா தங்கச்சாதான் தெரியறாங்க. உன் ஒருத்திய தவிர உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்ன கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். என் கூட கண்டிப்பா குடும்பம் நடத்தி தான் ஆகணும். இது என்னோட ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து உன்னை காப்பாத்துற ஆம்பளை இன்னும் பிறக்கல. I know a lot of y'all wouldn't expect it. All I see this beat is way above hectic. I've been elected, so y'all best see. Hey, Lakshmi. Ah, yeah. Oh, நீ புது ஸ்கூட்டர் சரிங்க. ஜாக்கிரதை, கீரல் விழாத அளவுக்கு தொடங்க. புரிஞ்சுதா? டேய் சுப்பி, உன்னை பெரியண்ணா கூப்பிட்டாரு. சுப்பியா? சுப்புராஜ் MA LLB அட்வொகேட். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஏப்பா லாயரே, இப்படி லேட்டா வந்தா எப்படி? லாயர் சார் புதுசா ஸ்கூட்டர் வாங்கியிருக்காருயா? ஸ்கூட்டரா? எங்க அப்பா காலத்துல வக்கீலுங்க சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாம நடந்தே கோர்ட்டுக்கு போவானுங்க. உனக்கு மட்டும் எப்படா வசதி வந்தது? டேய் கால, இந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மூலையில எங்க அப்பாவோட சைக்கிள் இருக்கு பாரு, அத கொண்டு வந்து இந்த வக்கீலுக்கு கொடு. வக்கீலு எவ்வளவு தூரம் ஓட்டிட்டு போ, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. சாவியா கூட கொடுக்க மாட்டேன்.
திமிராலாயிர வாய் நீளுது வாய் மட்டும் இல்ல கையும் கூட நீளும் இன்னும் வேற யாருக்காவது கீ கேக்குற தம்பு இருக்கா என்னடா மூளை வந்த குரங்க மாதிரி மூஞ்சில ஒரு கடுப்பு ஒண்ணும் இல்ல சார் जटी என்னடா முழிக்கற வாங்கி சுத்து ஜாக்கிரதே சுத்துறோம் ஆ இல்லனா தமாளு மெடிக்கு நீ செத்துるவ போன நாயத்துக்கிழமை மீந்து போன பிரியாணியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் அதை எடுத்து நம்ம சுபிக்கு குடுறா வயிறார திங்கட்டும் சரிங்க ஐயா தானம் செய்யறதுல நீங்க தருத்திரவாதிங்க திமரா ஐயா இல்ல 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 சுவாமி நான் உங்களுக்கு பூஜை பண்ணிருக்கேன் புனஸ்காரம் பண்ணிருக்கேன் தேங்காய் உடைச்சிருக்கேன் நைவேத்தியம் வச்சிருக்கேன் இருந்தோ அந்த ராட்சசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த மாட்டேங்கறீங்களே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு சாமி உங்கள நம்பறத விட பேயை நம்பி தொலைச்சிரலாம் பேய் கூட்டோன வந்துருச்சா பட்டா ஐயோ பேய் பேய் பைத்தியக்கார பட்டா நான் பேய் அல்ல உன் தெய்வம் நீங்க கடவுளா ஆமா நான் கடவுள் நீங்க கடவுளா இருந்தா மறைஞ்சு போக பார்க்கலாம் யூ வாண்ட் லைட் ஆஃப் யா மறுபடியும் வாங்க பார்க்கலாம் நீங்க நிஜமாவே தெய்வம் தான் சாமி தெய்வம் தான் சாமி தேவகன்னிங்க வரலையா சாமி இதுதான் பேராசங்கர் சாரி சாமி நிறைய கெட்டப்புல பாத்துர்க்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கெட்டப்புல பார்த்ததே இல்ல நீங்க எந்த ஊர் சாமி சாமி தாய்லாந்து தெய்வங்கள் கண்ணா தாய்லாந்து சுவாமிக்கு தமிழ் எப்படி தெரியும் சுவாமி தொண்டையில் இருந்து வரும் சப்தங்களுக்கு மொழி என்னும் அர்த்தம் கொடுப்பதே நாங்கள் தானடா எனக்கு தமிழ் தெரியாதா உங்க பேர் என்ன சுவாமி மூங்வாங் டோனிஜா அதனால ஒரு காரியம் பண்ணு இங்க இருந்து கம்பி நீட்டி காணாம போயிடு கண்ணா ஒரு தடவை ட்ரை பண்ணு சாமி ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ண பரதேசி அதர்வா மாதிரி எழுந்து வந்து இங்க போட்டாங்க ஓஹோ அப்படினா இதுக்கு வேற முடிவு எடுப்போம் என்ன முடிவு சாமி இவர் யார் சாமி குஞ்சாக்கா கோபன் என்னது ஜெட்லி சாகி ஜானா சாரி சாமி நீங்களும் தாய்லாந்து சாமி தானா ஆமா நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன தேடி வந்துட்டா அவங்க வராம நம்மால மேனேஜ் பண்ணுவாரு என்ன செய்வீங்க சாமி நீ அப்படி என்ன சாமி நீ டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்ல போறேன் செத்து போனவன எவனும் தேட மாட்டான் பக்தா பிரில்லியன்ட் ஐடியா சுவாமி அதனால தான் சொல்றேன் லேட் பண்ணாம ஓடி போயிடு தெய்வங்களுக்கு எல்லாம் முன்னாலே தெரியும் தேவையில்லாம சந்தேகப்படாம ஓடி போடா முட்டாளே ஜெய் டோனிஜா சுவாமிக்கு ஜெய் 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 ஜெட்லி ஜாக்கி சார் சுவாமிக்கு ஜெய் ஜெய் போயிட்டானா ஒரு வழியா என்ட்ரி ஈஸி ஆயிடுச்சு அட பாவி தண்ணி குடிக்கிறதுக்குள்ள குத்துனா எப்படிடா எதுக்காடா குத்துன இந்த ஊசி போட்டா உங்க மலச்சிக்கல் மாயமாயி மலச்சிக்கல் நான் எப்படா சொன்னேன் ரொம்ப நாளா சிக்கலா இருக்குன்னு தான புலம்பிக்கிட்டு இருக்கேன் வணக்கங்க யாரையா போட்டு தள்ளதுக்காக போயிட்டு இருக்கீங்களா போங்க போங்க வணக்கம் சார் யாருப்பா தம்பிங்களா நீங்க சுப்ராஜோட சொந்தக்காரங்க சார் சரி சுப்பி எங்க போயிட்டா சார் எங்க போயிட்டா எங்க மாமா டமால் காலால வச்சு கமாலம் போயிடுச்சு புரியலையா செத்து போயிட்டாரு சார் தூளடா கிராண்டா எப்படா நடந்துச்சு கமால கலங்கி அது என்னதே இந்த கமாலம் தான் சார் ராத்திரி எங்க பாட்டி வாசத்தை அடிக்கி வாங்கி வந்துட்டாங்க பாக்கெட்ல பணம் இல்லாம மாமா லாரியில ஏத்திட்டு போனாரு இருட்டுல லாரி டிரைவர் மரத்துல போதிட்டு வாசல்ல பாட்டியோட டெட் பாடி சாவு வீட்டுல மாமா டெட் பாடி சாகரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி கூட உங்க நல்ல குணத்தை பத்தி புகழ்ந்து ராமருக்கு அணில் மாதிரி பிள்ளையாருக்கு எலி மாதிரி பக்கத்திலேயே இருந்து நீங்க சேவை பண்ணணும்னு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்ட சத்தியமோ என்கிட்ட கடனோ வாங்கிட்டு போயிட்டு சார் சுப்பிக்கு ஏமாற இவ்வளவு இது இருந்துச்சா சரி சரி நல்லா அமுக்கு இவ்வளவோ இருக்கு சார் அதனால தான் கஷ்டப்பட்டாலும் எங்க ரெண்டு பேரும் லா படிக்க வச்சா கொடுமை அவன் ஃபெயில் ஆயிட்டா நான் பாத்துட்டேன் அதனால என்னடா இப்ப ரெண்டு பேரும் லாயர் தானே அதாவது இந்த சுப்பி பைய
நன்றி விசுவாசத்துல நம்ம வீட்டு நாயை விட மிஞ்சிட்டான். நாயை விட சுப்பி தான் பெரியவர். சுப்பியோட போட்டோவை ஹால்ல வச்சு அவனுக்கு மாலை போடுங்கடா. சரி, உங்க பேர் என்ன தம்பிங்களா? என் பேரு சேகர். அவரு பேரு உடாலகடி தான தம்படி உமுடி பங்காரு சுந்தர பாண்டியன். பேரை கேட்டா இவ்வளவு நீளமா சொல்ற? இதோட நீளமா இருக்கும். பெரியப்பா யார் இவங்க? நல்லா வாதாடுவியா? சூப்பரா வாசி பார்த்த. கோர்ட்ல நல்லா வாதாடுவான்னு சொல்ல வந்தேன். போக போக நீங்களே பார்க்க போறீங்க எங்க திறமை எப்படி. நிறுத்துங்கடா, நந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே சாப்பிடணும். அடா பாவி, சாமிக்கு விரதம் இருக்கிற மாதிரி இந்த உண்ணா விரத இம்ச தாங்க முடியலடா. மூணு நாள் அவளும் சாப்பிட மாட்டேங்கிற, நீ எங்களை சாப்பிட வர மாட்டேங்கிற. உன் கல்யாணம் என் சாப்பிடதான் முடிய போகுது. வயிறு பசியில எரியுதுரா. இப்ப ஏன்டா கத்தியில குத்துன? கத்தி குத்து இல்ல, ஊசி குத்து. எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஏஜ்ல இந்த டைம்ல எரிய கூடாது. அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணா, இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துப்பேன். என்னதான் பார்த்த? நம்மித பெட்ல நாயை பார்த்த மாதிரி. எப்பா கண்ணா, பார்த்து பார்த்து என் வயிறே காஞ்சி போச்சு. நீ பார்த்ததெல்லாம் போதும், நிறுத்திக்கோ. இனிமே என் பையன் பார்த்துப்பா. பொண்ணுங்க விஷயத்தை கையாள்றது ஒரு கலைண்ணா. அவங்க கிட்ட ஆவேசத்தை காட்டினா நம்ம கிட்ட கோபத்தை காட்டுவாங்க, கொஞ்சம் அன்பை காட்டினா நிறைய பாசத்தை காட்டுவாங்க. அந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட விடுங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அந்த பொண்ணை சாப்பிட வைக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன். எங்களால முடியாத வேலையை நீ செய்வியா? அதான் எப்படி செய்வேன்னு கேக்குறேன். தூக்கிட்டு போய் சேசிங் ஃபைட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுல நத்திங் ஸ்பெஷல். அதே அவன் ஊர்ல, அவன் வீட்டுல, அவன் மனுஷங்க முன்னால, அவன் குறிச்ச முகூர்த்தத்திலேயே போ கழுத்துல தாலி கட்டி உன்னை மிஸ்ஸஸ் சந்திருவாக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அது சம்திங் ஸ்பெஷல். இவங்களை பத்தி உனக்கு தெரியாது? இல்ல, அவனுக்கும் சில மொக்க அரசியல்வாதிகளுக்கும் தான் காதலோட பவரை பத்தி தெரியல. காதல் மூணு எழுத்து தான், ஆனா காதல் பண்றவங்க கிட்ட மோதுனா எகிரிடு மூஞ்சு மொகரையெல்லாம். அது சரி, இதையெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க? காதல்ல கடுப்பு ஏத்தினதாவன் இடுப்பு உடைய போறது அவனுக்கு. நீ